Hello everybody, welcome to my channel. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் மார்ஃபிம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்ஃபிம்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். பிஃபோர் தட் மார்ஃபாலஜியோட மீனிங் என்னென்னு பார்ப்போம். த ஸ்டடி ஆஃப் வேர்ட் ஃபார்ம்ஸ் இஸ் கால்ட் மார்ஃபாலஜி. ஸோ மார்ஃபாலஜி என்னென்னு பார்த்தோன்னா, த ஸ்டடி ஆஃப் வேர்ட் ஃபார்ம்ஸ், அதாவது நம்முடைய சொல் அமைப்பு, அந்த வார்த்தையோட அமைப்பு வந்து எவ்வாறு ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்துக்குள்ளே வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது தான் வந்து மார்ஃபாலஜி அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. த டேர்ம் மார்ஃபாலஜி வாஸ் காயின் பை ஆகஸ்ட் ஸ்கெலிச்சர் இன் 1859. ஸோ இந்த வேர்டை வந்து யார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, ஆகஸ்ட் ஸ்கெலிச்சர் தான் இந்த வேர்டை வந்து 1859 யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் மார்ஃபியம்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா, இட் டிஃபைன் ஆஸ் அ மினிமல் யூனிட் ஆஃப் மீனிங், குறைந்தபட்ச பொருளை உடைய ஒரு சொல் தான் வந்து மார்ஃபிம்ஸ் என்று அழைக்கப்படுது. அண்ட் ஆர் கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன், அதாவது இலக்கணத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக கூட இங்கே கருதப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், த வேர்ட் டீச்சர்ஸ் கண்டெயின்ஸ் 3 மார்ஃபிம்ஸ். ஸோ இந்த மார்ஃபிம்ன்ற வேர்டு எக்ஸாம்பிளாக நம்ம டீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இதில் வந்து 3 விதமான வார்த்தைகள் வந்து அடங்கியிருக்கு, சொற்கள் அடங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மினிமல் யூனிட் ஆஃப் மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா டீச்சர். அண்டு செகண்ட், அனதர் மினிமல் யூனிட் ஆஃப் மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா இயர். ஸோ இந்த டீச்சர்ன்ற வேர்டோட நம்ம இஆர் ஆட் பண்ணும்போது டீச்சர் என்ற நியூ வேர்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ இட் ஹியர் இட் ரெஃபர்ஸ் மீனிங் இஸ் அ பர்சன் ஹூ டஸ் சம்திங். ஸோ அந்த டீச்சர் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து இது ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட், மினிமல் யூனிட் ஆஃப் கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன், இந்த இலக்கண ரீதியாக இங்கே என்ன வந்து இங்கே நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா, எஸ் ஆட் பண்ணும்போது, டீச்சரோட எஸ் ஆட் பண்ணும்போது இண்டிகேட்டிங் ப்ளூரல், வில் கெட் ப்ளூரல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ். ஸோ நிறைய ஆசிரியர்கள்னு சொல்லிட்டு இது ரெஃபர் பண்ணுது. ஸோ டோட்டலி டீச்சர்ன்ற வேர்ட், டீச்சர்ஸ் என்ற வேர்டில் வந்து நமக்கு 3 மார்ஃபிம்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. லெட் அஸ் லேர்ன் ஃப்ரீ அண்ட் பவுண்ட் மார்ஃபிம்ஸ். ஃபர்ஸ்ட், தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் மார்ஃபிம்ஸ். ஃபர்ஸ்ட் மார்ஃபிம் இஸ் ஃப்ரீ மார்ஃபிம்ஸ். And important thing என்னென்னு பார்த்தோன்னா, இட் கேன் ஸ்டாண்ட் பை தெம்செல்ஸ் ஆஸ் சிங்கிள் வேர்ட். சிங்கிள் வேர்டாக இது தனித்து நின்று செயல்படும் இந்த ஃப்ரீ மார்ஃபிம்ஸ் என்ற வார்த்தைகள். ஃபார் எக்ஸாம்பிள், டீச், ஓப்பன் அண்ட் லவ். ஸோ இந்த வார்த்தை எங்கே எடுத்துகிட்டு போயிட்டு சேர்த்தாலோ, எங்கே எடுத்துகிட்டு போயிட்டு எழுதினாலோ இதோடய மீனிங் வந்து மாறாது. ஸோ இட் இஸ் கால்ட் ஃப்ரீ மார்ஃபிம்ஸ். தே ஆர் கன்சிடர்ட் ஆஸ் செப்பரேட் வேர்ட் ஃபார்ம்ஸ் ரெஃபர் டு அஸ் ஸ்டெம் when used in combination with bound morphemes. So bound morphemes oda in the words ella namba use pannumbodhu it is called stem word or root word appdi solli idu alaikapadudhu. Next, bound morphemes na enna nu paathuna, which cannot stand alone but are attached to another form. Idu eppome vandha enna seiyadana, thanithu nindru seyalpadadhu, mattoru vaarthaiya vandha da idu vandu depend pannirukom. Kandippa thanithu nindra இதுக்கான பொருள் நமக்கு கிடைக்காது. ஸோ அப்படிப்பட்ட வேர்டு எதுன்னு பார்த்தோன்னா, எஸ், இஆர், ஐஎன்ஜி, இடி, ஐஎஸ்டி, ரி, இந்த வேர்டெல்லாம் தனித்து நின்றுச்சுன்னா கண்டிப்பாக பொருள் கிடைக்காது. தே ஆர் ஜென்ரலி ரெஃபர் டு ஆஸ் அஃபிக்ஸஸ். ஸோ ஜென்ரலி இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அஃபிக்ஸஸ் என்று அழைக்கப்படுது. இட் மே பி ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ். த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எ சிம்பிளிஃபைட் மார்ஃபாலஜிக்கல் பிரேக்கப். ஹியர் வி ஹாவ் எ எக்ஸாம்பிள், ரீஓப்பன். இப்போ ரீன்றது ப்ரிஃபிக்ஸு, ஓப்பன்ன்றது ஸ்டெம், ஈடின்றது சஃபிக்ஸு. ஸோ இந்த ரீஓப்பன்ன்ற வேர்டில் ஓப்பன் வந்து ஃப்ரீ மார்ஃபிம், அண்ட் ரீயும் ஈடியும் வந்து பவுண்ட் மார்ஃபிம்ஸ் என்று அழைக்கப்படுது. இந்த ஃப்ரீ மார்ஃபிம்ஸ்லேயும் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, ஒன்று லெக்சிக்கல் மார்ஃபிம்ஸ், ரெண்டாவது ஃபங்க்ஷனல் மார்ஃபிம்ஸு. இந்த லெக்சிக்கல் மார்ஃபிம்ஸ் எதுன்னு பார்த்தோன்னா, ஆர்டினரி நவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப்ஸ், இது எல்லாமே வந்து இந்த டாப்பிக்கில் வரும் லெக்சிக்கல் மார்ஃபிமில். ஃபார் எக்ஸாம்பிள், மேன், உமன், லயன், ஹோம், ரெட், ஓப்பன், லுக். ஸோ எனி நம்பர் ஆஃப் நியூ லெக்சிக்கல் மார்ஃபிம்ஸ் கேன் பி ஆடட் டு த லாங்குவேஜ். ஸோ நம்ம எவ்வளோ வார்த்தைகள்னா லாங்குவேஜ் நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ஓப்பன் கிளாஸ் ஆஃப் வேர்ட்ஸ். எவ்வளோ வார்த்தைகள் எல்லாமே ஆட் பண்ணுறது தான் ஓப்பன் கிளாஸ் ஆஃப் வேர்ட்ஸ் என்று இது அழைக்கப்படுது. ஸோ ஓப்பன் கிளாஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லெக்சிக்கல் மார்ஃபிம்ஸ். நெக்ஸ்ட், ஃபங்க்ஷனல் மார்ஃபிம்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, கிராமட்டிக்கலாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான். எக்ஸாம்பிள், கன்ஜங்ஷன்ஸ், ப்ரிபோசிஷன்ஸ், ஆர்டிகல்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம கிராமரில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஃபங்க்ஷனல் மார்ஃபிம்ஸ்.
இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா அண்ட் பட் பிகாஸ் ஆன் இன் தி இட் எக்ஸெட்ரா. நோ நியூ ஃபங்க்ஷனல் மார்ஃபிம்ஸ் ஆர் ஆடட் டு தம் லாங்குவேஜ், தே ஆர் ட்ரீட்டட் ஆஸ் க்ளோஸ் கிளாஸ் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ நியூ ஃபங்க்ஷனல் மார்ஃபிம்ஸ் வந்து நம்ம இதில் வந்து லாங்குவேஜில் வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு என்ன பேருன்னு பார்த்தோன்னா க்ளோஸ் கிளாஸ் ஆஃப் வேர்ட்ஸ் என்று அழைக்கப்படுது. பவுண்ட் மார்ஃபிம்ஸ் ஆல்சோ ஃபால் டூ கேட்டகரிஸ், ஒன் இஸ் டெரிவேஷனல் மார்ஃபிம்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் இன்ஃபெக்ஷனல் மார்ஃபிம்ஸ். ஸோ டெரிவேஷனல் மார்ஃபிம்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, அது அஃபிக்சஸ் தான், அதாவது ப்ரிஃபிக்ஸ் ஆர் சஃபிக்ஸ். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் இட் இஸ் ஆடட் வித் ஸ்டெம் வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கேர்ன்றது ஸ்டெம் வேர்டு, இதோடு நம்ம லெஸ் என்ற வேர்டை நம்ம ஆட் பண்ணும்போது அதோடைய மீனிங் மாறுது, ப்ளஸ் நமக்கு இன்னொரு ஃபார்மேட் கிடைக்கிது, அதாவது அட்ஜெக்டிவ் கிடைக்கிது. அண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட், இப்போ ரெஸ்பெக்ட்ன்றது ரூட் வேர்டு, அதோடு நம்ம வந்து டிஸ் ஆட் பண்ணும்போது டிஸ்ரெஸ்பெக்ட் என்ற நியூ வேர்டு நமக்கு கிடைக்கிது, அதோட மீனிங்கும் வந்து இங்கே சேஞ்ச் ஆகுது. இன்கார்பரேட், அன்ஈஸி, கேர்லிஷ், காம்லி, மேனேஜ்மெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து ரூட் வேர்டோட அஃபிக்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு நியூ மீனிங் கிடைக்குது, நியூ வேர்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட் இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபிம்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா த செட் ஆஃப் பவுண்ட் மார்ஃபிம்ஸ் யூஸ் டு இண்டிகேட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் எ வேர்ட். ஒரு சொல் வந்து இலக்கணத்தில் வந்து எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்கிறது தான் இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபிம்ஸ். நியர்லி 8 இன்ஃப்ளெக்ஷனல் மார்ஃபிம்ஸ் இருக்குது அண்ட் விச் மார்க் நம்பர் டென்ஸ் டிகிரி அண்ட் பொசிஷன். எக்ஸாம்பிள் வி ஹாவ் சம் சென்டென்சஸ், ஐ ஹாவ் டூ பிரதர்ஸ். இங்கே வந்து நமக்கு டூ பிரதர்ஸ்னு சொல்கிறது ப்ளூரல் மார்க்கராக வந்து இங்கே ரெஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சச்சின் லவ்ஸ் கிரிக்கெட், ப்ரெசன்டென்ஸ் அக்ரிமெண்ட் மார்க்கர். நெக்ஸ்ட் ராம் ஆல்வேஸ் வாண்டட் டு ஸ்டடி மெடிசன், இது என்னென்னு பார்த்தோன்னா வாண்டட்ன்ற வேர்ட் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ பாஸ்டென்ஸ் அக்ரிமெண்ட் மார்க்கர். த போலீஸ் ஹேட் டேக்கன் த தீஃப் இன் டு கஸ்டடி, ஹேட் டேக்கன் இது வந்து என்னென்னு பார்த்தோன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மார்க்கு. நெக்ஸ்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஃபன் சீன் ஒர்க்கிங் ஹார்டு, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் மார்க்கு. ஹியர் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் மார்க்கர் எதுன்னு பார்த்தோன்னா ஒர்க்கிங்ன்ற வேர்டு தான். நெக்ஸ்ட் த நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு. ஸோ இங்கே என்னென்னு பார்த்தோன்னா த லாங்கஸ்ட் வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியை வந்து ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் த அமேசான் இஸ் த லார்ஜர் ஆஃப் த டூ, இங்கே நமக்கு த லார்ஜர் அப்படின்னு கிடைக்கும்போது நமக்கு என்ன வேர்டு கிடைக்குதுன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி மார்க்கர் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ராதா சிஸ்டர் இஸ் எ டீச்சர், ராதாவுடைய சிஸ்டர் ஒரு டீச்சர்ன்றது இங்கே நமக்கு பொசிஷன் மார்க்கர் நமக்கு கிடைக்குது. ஸோ டோட்டலாக மார்ஃபிம்ன்றது என்னென்னு பார்த்தோன்னா மினிமல் யூனிட் ஆஃப் மீனிங், அதுதான் வந்து மார்ஃபிம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.